அகமும் புறமும் தூய்மையாக இருந்தால் போதாது, மனித உடலும் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் யோகா என்னும் அருங்கலையை நமக்கு விட்டு சென்றுள்ளார்கள். இந்த யோகாவை இந்தியாதான் உலக நாடுகளுக்கு கொடுத்துள்ளது. பிரதமர் மோடியின் முயற்சியால் உலக நாடுகள் முழுவதிலும் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இப்போது ஊரடங்கு அமலில் உள்ளதால் வீடுகளில் இருந்தே இந்த ஆண்டு 6வது உலக யோக தினத்தை கொண்டாட பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நாளில் நமது உயிரை காக்கும் யோகாவை எப்படி செய்வது, என்னவித யோகாவுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பது பற்றிய பல அரிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மற்றும் உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் மகா மகரிஷி பரஞ்சோதி மகான். 6வது சர்வதேச யோக தினமான இந்த நல்ல நாளில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ, மனித குலம் உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் அறிவு தெளிவோடும் ஞானமும் கீர்த்தியும் பெற்று நிறை செல்வத்துடன் மகிழ்வுடன் நிறைவுடன் குடும்பத்தோடும் சமுதாயத்தோடும் தேசத்தோடும் உலகத்தோடும் இணக்கமாக நல் உறவுகளோடு வாழ பரிபூர்ண நல் ஆசிகள். யோகம் என்றால் என்ன? இந்த யோகம் உடலுக்கும் மனதிற்கும் அறிவுக்கும் எந்த வகையில் பயனுள்ளவையாக இருக்கின்றன? யோகம் என்றால் மீண்டும் இணைத்தல், மீண்டும் சேர்த்தல், மீண்டும் ஒன்றுபடுத்தல், மீண்டும் ஐக்கியப்படுதல், மீண்டும் அதுவாதல். ஆகவே ஏற்கனவே ஒன்று இருந்த நிலையில் இருந்து விலகி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான நிலையே யோகம். உடலும் மனமும் சேர்ந்து இருத்தல். இந்த உடலையும் மனதையும் சேர்த்து இந்த மனதை உடலை கடந்து உள்ளிருக்கின்ற உயிரோடு இணைத்தல். அந்த உயிர் பொருளை உயர் பொருளாக விளங்குகிற மெய்ப்பொருளோடு மீண்டும் இணைத்தல். ஏனெனில் அந்த மெய்ப்பொருள் நிலையில் இருந்தே உயிர் நிலை வந்தது, உயிர் நிலையில் இருந்தே மனமும் மனதிலிருந்தே உடலும் வந்தது. ஆகவே மீண்டும் இந்த உடல் மனம் இந்த அறிவு ஒருங்கிணைந்து உயர் அறிவாகிய மெய்ப்பொருளோடு இணைவது. தனி மனித மனம் பிரபஞ்ச மனத்தோடு ஒன்றுவது. இந்த ஜீவ நிலை மீண்டும் பரநிலையோடு உயர் நிலையோடு பிரம்ம நிலையோடு இணைத்து கொள்ளல். ஆகவேதான் யோகம் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளே அறிவை வளர்ப்பதுதான். அறிவை வளர்ப்பது மானிட வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக விளங்குகிறது. இந்த அறிவு புற அறிவு, அக அறிவு என்று இருவகைப்படுகிறது. உலகியல் பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த உலகியலை பற்றி புலன்களின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்ற அறிவு புலன் அறிவு, உலகியல் அறிவு என்று அழைக்கப்படுகிறது. இதை கடந்து உள்ளிருக்கின்ற உயிர்ப்பொருளை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு உள் அறிவு, அக அறிவு. ஆகவேதான் முழுமையான அறிவு என்பது அக அறிவு புற அறிவு இரண்டையும் ஒருங்கிணைந்து அறிந்து கொள்ளுகின்ற அறிவு. ஆகவேதான் இந்த அறிவு மெய்ப்பொருளை காணுகின்ற அறிவாக, மெய்ப்பொருளை உணர்கின்ற அறிவாக இருக்க வேண்டும். ஆகவே மனிதன் உயர்ந்த அறிவை பெறுவதற்கான ஒரு சிறந்த நெறிதான் யோக நெறி. இந்த யோக நெறியின் மூலம் முதலிலே சுய ஒழுக்கம், பிறகு பொது ஒழுக்கம்,
இந்த உடலை வலுப்படுத்துவதற்குரிய ஆசனங்கள், மனதை செம்மைப்படுத்தி கொள்ள உடலினுடைய உள் உறுப்புகள், நரம்பு மண்டலங்களின் தூய்மைக்காக பிராணாயாமம், மனதை செம்மைப்படுத்த பிரத்யாகாரம் தாரணை, உயிர் பொருளை உய்வு நிலையை படுத்த தியானமும் சமாதியும். ஆசனங்கள் எத்தனை உள்ளன? ஆசனங்கள் இருக்கை என்று பொருள். இந்த இருக்கை ஒவ்வொரு உயிர்களினுடைய இருப்பும் ஒவ்வொரு இருக்கைதான். குறிப்பாக உலக உயிர்கள் ஜீவராசிகளை கணக்கெடுக்கின்ற பொழுது 840,000 யோனி வேதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் ஒவ்வொன்றும் அததனுடைய இருக்கையில் இருப்பதால் 840,000 இருக்கைகள் இருக்கிறது. அதை சுருக்கி 84,000 ஆக, அதை சுருக்கி 84 ஆக, அதையும் சுருக்கி அடிப்படை ஆசனங்கள் 12 சொல்லப்படுகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள ஆசனங்கள் எவை எவை, அதனால் ஏற்படும் பயன்கள்? ஆசனங்களினால் உடல் வலிமை பெறுகிறது, உள்ளம் அமைதி பெறுகிறது, உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மா அந்த உயிர் நீண்ட ஆயுளை பெறுகிறது. ஆசனங்களினால் தோல் மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பிகளின் மண்டலம், ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், உற்பத்தி கரு உற்பத்தி மண்டலம், கழிவு மண்டலம் என்று உடலினுடைய அனைத்து மண்டலங்களையும் சீராக இயங்க வைக்கிறது. தற்போது கொரோனா பாதித்துள்ள நிலையில் எந்த வகையான ஆசனங்கள் வீட்டிலிருந்தே குடும்பத்தினருடன் மேற்கொள்ளலாம்? வீட்டிலிருந்து எத்தனை நிமிடங்கள் வரை இந்த பயிற்சியை செய்யலாம்? கொரோனா பேரிடர் காலத்தில் யாரும் வெளியே செல்ல முடியாது, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், சமூக இடைவெளியோடு இருக்கிறோம். அதற்காக வேண்டியே நமது மத்திய அரசு ஆயுஷ் அமைச்சகம் வீட்டில் இருந்தபடியே இந்த கொரோனா பாதிப்பு வராமல் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். யோகம் என்பது வரும் முன் பாதுகாத்து கொள்வது. ஆகவேதான் இந்த வருமுன் பாதுகாத்து கொள்ளுகின்ற இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு தக்கவாறு எளிமையான ஒரு முறையான பயிற்சிகளை ஆயுஷ் அமைச்சகம் இன்று வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரியைகள், முத்திரைகள், தியான பயிற்சி, ஓய்வு பயிற்சி இவைகளை செய்தாலே போதுமானது. அதிகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 10 நிமிடத்திற்கு, 20 நிமிடத்திற்கு, 45 நிமிடங்களுக்கு ஆன ஆசன பயிற்சிகளை அற்புதமாக ஆயுஷ் அமைச்சகம் வெளிப்படுத்தி இருக்கிறது. அதை நீங்கள் பின்பற்றினால் போதும். தற்போது கொரோனா பாதிப்பு நாடு முழுவதும் பரவியுள்ள நிலையில் மக்கள் மன அழுத்தத்தை போக்க எந்த வகையான ஆசனங்களை மேற்கொண்டால் பயனுள்ளதாக இருக்கும்? ஆயுஷ் அமைச்சகத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட இந்த யோக பயிற்சிகளை நாம் அனுதினமும் செய்து வந்தால் உடல் நலம் பெறும், மனம் வலிமை பெறும். ஏனென்றால் இன்றைய சூழல்களில் மனம் எல்லோருக்கும் பாதிப்படைந்திருக்கிறது. மன அழுத்தம், மன உளைச்சல், அதாவது வருத்தம், கவலை, வேதனை, துயரம் இவைகளெல்லாம் இந்த மனத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான், அவைகளுக்குத்தான் இந்த முறையான யோக பயிற்சி. அதுவும் குறிப்பாக யோக நித்திரை, புலன்களை உள்முலகமாக திருப்புதல், வித்ட்ரால் ஆஃப் சென்சஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த யோக நித்திரையை குறைந்தது ஒரு 10 நிமிடம் செய்து வந்தால் போதும். இந்த புலன்களெல்லாம் உள் ஒடுங்கி உள்ளே அமைதியை உணர முடியும். அதனால் உடலுக்கு தேவையான வளர்சிதை மாற்றங்கள் சீராக்கப்படுகிறது. ஆகவே உடல் நலம் பெறுகிறது, மனம் வளம் பெறுகிறது, அறிவு தெளிவு பெறுகிறது. அறிவு என்ன தெளிவு? நாளை நல்லது நடக்கும், அரசினுடைய செயல்முறைகளின்படி
நாம் நடந்து கொண்டால் நிச்சயம் நாளை நமக்கு நல்லது நடக்கும் என்ற அறிவு தெளிவு பிறக்கிறது. கலையை நாம் கற்கும்போதும் சரி செய்யும் பொழுதும் சரி முதன் முதலிலே ஈன்றெடுத்த அன்னை தந்தை குருவை வணங்கியே நாம் செய்கின்ற மரபு. எனவே அந்த விதத்தில் ஈன்றெடுத்த தெய்வீக அன்னை தந்தையை நன்றாக நாம் வணங்குவோமாக. கைகளை ஆதி முத்திரையில் வைத்து கொள்ளவும். பெருவிரல் நான்கு விரலால் மூடி கவிழ்த்திரையில் வைத்துக் கொள்வீர்கள். அன்னையை நன்றாக நினைத்து முன்புறம் குனிந்து அன்னைக்கு வணக்கம். மேல் நோக்கி வரவும் தந்தைக்கு வணக்கம். மேல் நோக்கி வரவும் சர்க்குரு வணக்கம். மேல் நோக்கி வரவும் கரங்கள் கோர்த்த நிலை இடுப்பு முதுகு கழுத்து தலை நேராக கண்கள் லேசாக மூடிய நிலையில் உள் வெளி வருகின்ற சுவாசத்தை கவனித்த நிலை கொட்டு வைக்கின்ற இரு புருவ இடை நடுவே உள் வெளி வருகின்ற சுவாசத்தை உணர்ந்து அமர்ந்திருத்தல். அந்த சுவாசத்தை புருவமேத்திலே கவனித்து ஒரு நிமிடம் தியானிப்போமாக. நின்ற நிலைக்கு வருவோம். நின்ற இருக்கை கால்களை சேர்த்து கொள்ளவும் கைகளை உடலின் பக்கவாட்டத்திலிருந்து மேலே உயர்த்தவும் கைகளை கோர்த்து உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தவாறு வைத்து இப்போது மூச்சு இழுத்து குதி கால்களை உயர்த்தவும். முன்னங்கால் நன்று அழுத்தி குதிகால் நன்றாக உயரட்டும். நல்ல தோள்பட்டை மணிக்கட்டு பகுதி நன்றாக இறுக்கி இறுக்கி கால்களை தளர்த்தி கொள்ளவும். மீண்டும் மூச்செடுத்து குதி கால்களை மேலே உயர்த்துதல். கால்களை மேலே உயர்த்தவும் மூச்சு விட்டு தளர்த்தவும் கைகளையும் தளர்த்தி கொள்ளவும். பக்கவட்டத்திலே கைகளை தளர்த்தி கொள்ளவும். விரல்களுடைய நுனிப்பகுதி அழுத்தப்படுவதன் காரணமாக உடலின் தலைப்பதில் இருக்கின்ற மேல்புறத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்புகளுக்கும் அற்புதமான பிராண ஊட்டத்தை அது அளிக்கின்றது. அடுத்தது அர்த்த சக்கராசன். காலை சற்று ஒரு அடி அகலப்படுத்திக் கொள்வீர்கள். இரண்டு கைகளையும் இடுப்பிலே வைத்துக் கொள்வீர்கள். மூச்சு விட்ட நிலையில் நன்கு இடுப்பை வளைத்தல் பின்புறமாக வளைத்துக் கொள்வீர்கள். நல்ல தலை பின்னாடி போகட்டும். நல்ல இடுப்பை கைகளால் முன்னால் தள்ளவும். நன்றாக மூச்சை விட்ட நிலை மூச்செடுத்து நேராக வரவும். மீண்டும் மூச்சு விடுத்து நன்கு பின்புறம் வளைக்கவும். மூச்செடுத்து நேராக. இந்த அர்த்த சக்கராசன் பாதி சக்கர இருக்கை என்று சொல்லப்படுகின்றது. இதுவும் இந்த பயிற்சியில் செய்யும் பொழுது நுரையீரல் நன்கு விரிந்து கொடுக்கப்படுகின்றது. அந்த லங்ஸ் கேவிட்டி நன்றாக விரிந்து கொடுப்பதன் காரணமாக தூய்மையான காற்று நன்றாக நுரையீரல் சென்று உடல் முழு நல்ல தூய்மையான பிராண ஓட்டத்தையும் நல்ல இரத்த ஓட்டத்தையும் இது ஏற்படுத்துகின்றது. அதே சமயத்தில் இடுப்பில் இருக்கின்ற வலிகள் அனைத்தையும் நீக்குகின்றது. முதுந்தண்டினுடைய இருக்கின்ற எல்லா இறுக்கத்தையும் இது போக்குகின்றது. மூச்செடுத்து இரண்டு கைகளையும் பக்கவட்டத்தில் நீட்டுவீர்கள். இப்போ மூச்சு விட்டு இடது கை இடது காலை தொடுமாறு வைக்கவும். மூச்செடுத்து நேராக வரவும். மூச்சு விட்டுக்கொண்டே வலப்புறம் சாய்த்தல். அதே போல வலது உள்ளங்கை வலது பாதத்திற்கு வெளியில் இருக்குமாறும் தலையானது மேலே தூக்கிய கையினுடைய நடுவிரலை நோக்கியவார். மூச்செடுத்து நேராக வரவும். மூச்சு விட்டு வலப்புறம் சாய்த்தல். மூச்செடுத்து நேராக. மூச்சு விட்டு கைகளை தளர்த்தி கொள்ளவும்.
நுரையீரல் நன்றாக விருந்து கொடுக்க செய்து தூய்மையான பிராண இயக்கம் நுரையீரலுக்கு சென்று உடல் முழுதும் பரவச் செய்கின்றது. முக்கியமாக கால்கள் இருக்கின்ற அனைத்து வலிகளையும் அது போக்குகின்றது. முதுகுந்தண்டினுடைய இருக்கின்ற எல்லா விதமான அழற்சிகளை அது நீக்கி கொடுக்கின்றது. மூளை பகுதிக்கு அதிக அளவு பிராணசக்தி ஓட்டப்படுகின்றது. இயற்கைக்கு வரவும் பாதங்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு கைகளை கோர்த்து பாதங்களை பிடித்து கொள்ளவும் எந்த அளவு உள்நோக்கி கொண்டு செல்ல முடியும் உங்களுடைய குதிகால்கள் பிரணியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குதப்பேதிக்கு அருகில் நன்றாக கொண்டு செல்வீர்கள். முதுகு கழுத்து தலை நேராக வைத்து சாதாரண மூச்சு அந்த அடிவேட்டு மூச்சையே கவனித்திருத்தல். கண்கள் கீழ் நோக்கி நிலையில் மூச்சின் இயக்கத்தை அடி வைத்து பகுதியிலே கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். இது மிக 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 உன்னதமான இருக்கை. நம்முடைய ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்ற உயிராற்றலை நன்றாக வலுப்படுத்தவும் மேலெறுகின்ற இந்த பிராண இயக்கம் நடு நரம்பு மண்டலம் வழியாக மூளை பகுதிக்கு விரைவாகவும் சீராகவும் முழுமையாகவும் இந்த பிராண இயக்கம் எடுத்து செல்லப்படுகின்றது. மூளைக்கு நல்ல ஏற்கும் திறனை அளிக்கின்றது. பெண்களுக்கு கர்ப்பவதிகளுக்கு அற்புதமான இருக்கை இந்த பத்ராசன இருக்கை. காலை தளர்த்தி கொள்ளவும். அடுத்தது அர்த்த உஷ்ட்ராசன். மண்டிட்ட நிலைக்கு வரவும் இரண்டு கைகளை இடுப்பிற்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும். இப்போது மூச்சை விட்டு நன்றாக பின்னோக்கி வளையவும். பின்னோக்கி வளைத்தல் நன்கு கழுத்தும் நன்றாக வளையட்டும். மூச்செழுத்து நேராக மீண்டும் மூச்சு விட்டு கொண்டே பின்புறம் வளைக்கவும். நெஞ்சு வெறியட்டும். தொண்டைப்பீது நன்றாக வெறியட்டும். மூச்செழுத்து நேராக மீண்டும் ஒரு முறை மூச்சு விட்டு. இந்த அர்த்த உஷ்ட்ராசனம் மிக அற்புதமான பயிற்சி. முழங்கால் முட்டுக்கள், கணக்கால் முட்டுக்கள், இடுப்பு முட்டுக்கள், முதுகுந்தண்டினுடைய அத்துணை முட்டுக்கள், கழுத்து முள்ளெலும்புகள் வரை அற்புதமான ஊட்டம் அளிக்கப்படுகின்றது. தைராய்டு பேரா தைராய்டு சுரப்பி நன்றாக இயக்கச் செய்கிறது. மூளைக்கு முழுமையான இரத்த ஓட்டத்தை பாயச் செய்கிறது. உடலோட உயிர் ஆற்றலுக்கு நல்ல உறுதித்தன்மை ஏற்படுத்தி. நீங்கள் குதிகால் மீது அமர்ந்திருப்பீர்கள். முன்னங்கால் இரண்டும் சேர்த்திருக்கணும். இரண்டு உள்ளங்கைகளை இரண்டு கால்களுக்கு மத்தியில் வைப்பீர்கள். உங்களோட தாடையானது தரையின் மீது படியட்டும். தலை நிமிர்த்திய நிலை, தலை நன்கு நிமிர்த்திய நிலை. நார்மல் பிரீத்திங், சாதாரண மூச்சு. அற்புதமான இருக்கை. நாம் செய்கின்ற அத்துணை பயிற்சிகளுமே இப்பொழுது உலகே பாதித்து கொண்டிருக்கின்ற கொரோனா அந்த COVID-19 அந்த குறைபாடுகளை நீக்குவதற்குரிய அற்புதமான பயிற்சி. நிதானமாக மூச்சு எடுத்துக்கொண்டே மேலே நிமிர்தல். மூச்சு விட்டு கைகளை திரட்டி கொள்ளல். அதே ஆசனத்திலே இருப்பீர்கள். மூச்சு விட்டு கைகள் கிராஸ்டா, கைகள் கிராஸ்டா, வலது கை வலது இடது தோள்பட்டை, இடது கை வலது தோள்பட்டை பிடித்தவாறு நன்றாக நிமிர்த்திய நிலை. முதுகந்த இடுப்பு முதுகு கழுத்து தலை நேராக முழங்கைகள் வானத்தை நோக்கியவாறு. இப்போது சாதாரண மூச்சு, மூச்சின் இயக்கம் சாதாரண மூச்சு. ஒரு சாதாரண உடற்பயிற்சி அல்ல. ஆசனங்களை செய்யும் பொழுது மூன்று விதமான இயக்கங்கள் உடல் இயக்கம் இருக்கிறது. கால்களை சேர்த்து கொண்டு கால்களை நீட்டிக்கொள்ளவும். அடுத்து நாம் செய்யப்போவது நிமிர்ந்து படுத்து செய்கின்ற ஆசனங்கள், சுபைன் போஸ். ஒரு முறை ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து சுவாசத்தை வெளிவிட்டுக் கொள்ளவும். சர்வ அங்க ஆசன், சர்வாங்க ஆசன். இரண்டு கால்களை மேலே உயர்த்தவும். மெது மெதுவாக இடுப்பை உயர்த்தி பூரண சர்வாங்க ஆசனத்திற்கு வருவீர்கள்.
முன்னங்கால்கள் வானத்தை நோக்கியவாறு நட தாடையானது நெஞ்சு பகுதியில் படிந்தவாறு நின்ற பொழுது ஏற்படுகின்ற உடலின் மேல் பகுதிகளுக்கு செல்கின்ற இரத்த ஓட்ட குறைபாடானது இந்த சர்வாங்காசனத்திலே மூளை பகுதி வரை அற்புதமான இரத்த ஓட்டம் பாய செய்கிறது. இடுப்பு பகுதிக்கு நல்ல உறுதியளிக்க செய்கின்றது. உடல் முழுதும் முழுமையான முழு உடலுக்கும் வலிமை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த ஆசனம் சர்வாங்காசன். நிதானமாக இடுப்பை தளர்த்தி நிதானமாக கால்களை நீட்டிக்கொள்வீர்கள். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெடுத்து சுவாசத்தை வெளிவிட்டுக் கொள்ளவும். சந்தோஷம். என் பேர் ரம்யா. நான் சேலத்திலேருந்து வரேன். இங்கே பரஞ்சோதி யோகா காலேஜ் படிக்கிறேன் திருமூர்த்தி மலையில். இங்கே 2ஆம் ஆண்டு எம்எஸ்சி படிச்சிட்ருக்கேன். இந்த யோகா வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வைரஸ் வந்ததுனால எல்லோரும் பயந்து இருக்காங்க. யோகா பண்ணுறது மூலிமா மனம் அமைதியாகவும் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், அறிவிலும் தெளிவாக இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து யோகா பண்ணோமா இதிலேருந்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். என்னோடய பெயர் நிபின். நான் வந்து வால்பாறையிலேருந்து வரேன். நான் 2 வருஷமாக யோகா கற்றுட்ருக்கேன். இந்த யோகானால் என்னுடைய உடல் நலமும் மனநலமும் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த என்னுடைய உடலில் வந்து நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை வந்து என் உடலில் ஏற்பட்டுள்ளது. இந்த யோகானால் மனம் வந்து செம்மைப்படுத்துவதற்கு நல்ல அற்புதமான பயிற்சியாக அமைகின்றது. இந்த தியானம் வந்து என்னுடைய மைண்டு கான்சன்ட்ரேஷன் பவர்ல நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த இளைய சமுதாயத்துக்கு இந்த யோகா கிடைச்சதுன்னா ஒரு மைண்டு வந்து அட்டென்ஷனாக இருக்கும். 2 கைகளாலும் கணுக்கால்களை பிடித்து கொள்ளவும். நன்கு கால்களை ஊன்றி இடுப்பை நன்றாக மேலே உயர்த்தவும். மூச்சு இழுத்த வண்ணம் இடுப்பை நன்றாக உயர்த்தவும், முழுமையாக உயர்த்தவும், நன்றாக உயர்த்தவும். கணுக்கால் நன்கு பிடித்த நிலையில் இதே போன்று கழுத்து பகுதி நன்கு வளைந்திருப்பதன் காரணமாக உடலின் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உண்டான தைராய்டு பேரா தைராய்டு சுரப்பு நன்கு சுரக்கச் செய்கின்றது. கணுக்கால் முட்டுகளுக்கு நல்ல வலிமை. அதே போன்று மணிக்கட்டு முட்டுக்கள், முழங்கை முட்டுக்கள், தோள்பட்டை முட்டுகள் நல்ல வலிமையூட்டப்படுகின்றது. மெதுவாக மூச்சு விட்டு தளர்த்தி கொள்ளவும். அற்புதமான இந்த ஆசனம்தான் பவனமுக்தாசன். 2 கால்களை மடக்கி வைக்கவும். 2 கால்களையும் மடக்கி தொடையானது வயிற்று பகுதியோடு இணைக்குமாறு 2 கைகளாலும் இறுக்கி பிடித்து கொள்ளவும். தொடைகள் வயிற்றோடு இணையட்டும். இப்பொழுது மூச்சை விட்டு தலைப்பகுதியை உயர்த்தவும். 2 முழங்கால்களுக்கு இடையில் தாடையோ தாடைப்பகுதி இருக்குமாறு வைத்துக் கொள்ளும். 2 கால்கள் மத்தியிலே தாடை சென்று மோதுமாறு கைகளை தளர்த்தவும், கால்களை நீட்டிக்கொள்ளவும். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெடுத்து சுவாசத்தை வெளிவிட்டுக் கொள்ளவும். அற்புதமான இந்த பவனமுக்தாசன் உடல் முழுவதற்கு நல்ல இரத்த ஓட்டத்தை பாய செய்கிறது. கவிழ்ந்து படுத்து செய்கின்ற எல்லா ஆசனங்களுக்கும் இந்த மகராசன்தான். இருதயத்தை சுற்றி இருக்கின்ற தைமஸ் சுரப்பு நன்றாக சுரந்து இருதயத்தை நன்றாக பாதுகாக்கின்றது. கைகளை கீழே இறக்கி உள்ளங்கைகள் மார்பிற்கு அருகில் வருமாறு வைக்கவும். மார்பிற்கு அருகில் உள்ளங்கைகள் இரண்டும் வானத்தை நோக்கியவாறு இப்பொழுது மெதுவாக மூச்சு இழுத்து தலைப்பகுதி உயர்த்துதல். தொப்புள் பகுதி வரை உடம்பை உயர்த்துவீர்கள். தொப்புள் பகுதி வரை உயர்த்தி இருத்தல். பாம்பு இருக்கை சர்பாசன் புஜங்காசன். வயிற்று பகுதி நன்றாக உள் அடிக்கப்படுவதன் காரணமாக அடிவயிற்று பகுதியிலிருந்து அழுத்தப்படுகின்ற அழுத்தம் முதுகந்தண்டின் நடு நரம்பு மண்டலம் வழியாக மூளைக்கு விரைவாக பிராண இயக்கம் எடுத்துச் செல்லப்படுகின்றது. இழுத்து விட்டு, இழுத்து விட்டு, இழுத்து விட்டு, இழுத்து விட்டு. வலி ஒற்றை தலைவலி என்று சொல்வார்கள், தலைவலி என்று சொல்வார்கள், தலை பாரம் என்று சொல்வார்கள். அனைத்தையும் நீக்குகின்ற அற்புதமான பயிற்சி இந்த பிரம்மரி. மனமானது ஆழ்ந்து உள்ளே செலுத்தப்படுகின்றது. தியான நிலைக்கு தியானம் மேற்கொள்வதற்கு முன்பாக இதை செய்யும் பொழுது நன்கு தியானம் நன்றாக கைகூட இது வழிவகை செய்கிறது. நிமிர்ந்த நிலை அமர்தல். கைகள் நேராக, கைகள் கீழே இறக்காமல், முழங்கை கீழே இறக்காமல் நேர்கோட்டில் இருக்குமாறு
இதுவரை தென்கையிலை திருமூர்த்தி மலை ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மற்றும் உலக சமாதான அறக்கட்டளையின் நிறுவனர் மகா மகரிஷி பரஞ்சோதி மகான் தொகுத்து வழங்கிய யோகா சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.